வணக்கம். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஆனால் அதை பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பல லட்சியங்கள் இருக்குது, பல குறிக்கோள்கள் இருக்குது, அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க கடைசி வரைக்கும் அதை பண்ணாமையே போயிடுவாங்க. பண்ணணும், ஆனால் அதை பண்ணால் இந்த பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை வரும், இந்த இதை பண்ண போகும்போது இந்த தடங்கள் வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை அவங்க மனசுக்குள்ளே சொல்லி 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 அந்த காரியத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அச்சோ அதை பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு மனம் குமுறி குமுறி இறந்து போகிறாங்க. இதுதான் பெரும்பாலானவங்க வாழ்க்கையில் நடக்குது. இது உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கணுமா, இல்லைன்னா இதிலிருந்து மீண்டு வரணுமா, நினச்சதை செஞ்சு முடிக்கணுமா, யோசிச்சு பாருங்கள். எதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அதை தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. இதை பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு எழுதுங்க. இதை பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பு அப்படின்னு எழுதுங்க. அந்த ஸ்டெப்பில் எது எது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எழுதுங்க. அந்த ஸ்டெப்பில் எது எது உங்களுக்கு தெரியாது, யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு எழுதுங்க. எதேது வந்து யார்கிட்ட கேட்கணும்னே தெரியாது அப்படின்றத எழுதுங்க. இதை எழுதி வைக்கும்போது உங்களுக்கு கிளியராக ஒரு பிக்சர் கிடைக்கும். எவ்வளோ விஷயம் நமக்கு தெரியும், எவ்வளோ விஷயத்தை மற்றவங்க கிட்டேருந்து சேகரிக்கணும் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தெரியாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பட்டியலிட்டு அதை தெரிஞ்சிக்கிற வேலைகளில் நீங்கள் ஆரம்பிக்கணும். தினம் தினம் காலையில் எழுந்த உடனே அதை பற்றி நீங்கள் அசைப்போடணும், அதை பற்றி யோசிக்கணும். அது உங்களோட ஆள் மனசுக்குள்ளே போகணும். தினமும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும், அதை பற்றி நீங்கள் அசைப்போடணும். அது உங்கள் ஆள் மனசுக்குள்ளே போகணும். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்கள் ஆள் மனசில் போகும்போது அந்த ஆள் மனசில் பதிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவும். ஏதாவது ஒரு வழிகாட்டும், ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லும், ஏதாவது ஒரு சஜஷனை சொல்லும். கண்டிப்பாக இது நடக்கும். இது வந்து ஒரு பொய்யான விஷயமே கிடையாது. அந்த பிரபஞ்சம் எப்போவுமே நமக்கு நண்பன் தான். நம்மளோட மனசில் ஏதாவது ஒன்று தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக நமக்கு உதவும். அதை வந்து நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இது வந்து ஒரு சித்து வேலை கிடையாது. நம்ம மனசில் ஆழமாக நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மந்திரம் மாதிரி திடீர்னு எதுவும் நடந்து முடிஞ்சிடாது. ஆனால் அந்த பிரபஞ்சம் நம்ம எதை நோக்கி போகணுமோ அதுக்கான வழியை காட்டும், இல்லைன்னா நம்ம யாரையாவது சந்திக்க வைக்கும். அந்த நபர் மூலமாக நம்ம போக வேண்டிய பாதைக்கு போகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது பண்ணணுமா, முதல்ல எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து எழுதி வைங்க. அதுக்கப்புறம் தெரியாத விஷயங்கள் பற்றி மற்றவங்கக்கிட்ட கேளுங்க. உங்கள் மனசில் அசை போடுங்க. ஆள் மனசுக்குள்ளே போகட்டும். பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்கள் நினச்ச காரியத்தை நிச்சயமாக செஞ்சு முடிக்கலாம். மரண படுக்கையில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகலாம். நீங்கள் நினச்சது சாதிக்க போகிறீங்களா, இல்லைன்னா தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு மரணப்படுக்கை வரைக்கும் இழுத்துக்கிட்டு போக போகிறீங்களா, யோசித்து முடிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.